ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கார்டன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னும் எங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன் தான் இங்கே டெக்சஸில், மே எண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கார்டனில் நிறைய சேஞ்ச் வரும், நிறைய க்ரோத் இருக்கும், செடியோட க்ரோத் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்னோடய பேடியோலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பேடியோவில் வந்து நாங்கள் ஒரு ஃபர்ன் செடி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயரில் வச்சது, அப்புறம் இது போய்டும் தான் போட்டிருந்தாங்க. இது ஆனுவல் பிளான்ட்டு தான், பட் நான் வந்து கராஜில் வச்சுருந்தேன். அது ஏதோ லக்கிலி வந்து அது ஒன்றும் ஆலை, அதனால் சரி இப்போ வெளியில் வச்சு தண்ணி ஊற்ற ஊற்ற இப்போ நிறைய அந்த குட்டி உள்ள கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிக்குது. அப்புறம் இங்கே பேடியோ எங்களோட இங்கே இந்த டேபிளில் வந்து கொஞ்சம் செடி இந்த ஒரு ட்ரேயில் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டு வளர்த்தேன். அது வந்து பாதி கத்திரிக்காய், அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மிளகாய் செடி. ஸோ இதெல்லாம் எடுத்து எங்களோட அந்த ரேஸ் பெட்டில் வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு சைடில் வந்து ஒரு பாட் வச்சுருக்கேன். இது பேர் பெகோனியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒயிட் கலர் பெகோனியா. இது சின்னதாக தான் வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு. இது ஆக்சுவலி ஒரு தனி பாட், அதுக்கு மேலே அடியில் ஒரு கொஞ்சம் ஹைட் வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு போல் வச்சு அதுக்கு மேலே இப்படி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஹைட் கிடைக்குது இதுக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன பன்னி, இங்கே டெக்கரேஷன் தான். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கேக்டஸ், சக்கியூலன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பயங்கர ஹாட், ஐ திங்க் 90s இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஹாட்டாக இருக்குது. இது ஒரு நடுவில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கேக்டஸ், நிறைய வளர்ந்துருச்சு. இது குட்டியாக இருந்தது, நல்லா வளர்ந்துருச்சு. இந்த பக்கமும் இந்த சைடில் இருக்கிறது ஒரு வெரைட்டி சக்யூலண்ட். கீழே வந்து இது பெரிய எலிஃபண்ட் இயர்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஸோ இது ஒரு சக்யூலண்ட் தான். இதுக்கு பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஸோ நிறைய எம்டி பாட்ஸ் இருக்குது, இனிமேல் தான் நான் நிறையா வைக்கணும். ஸோ இது வந்து ஆலோவேரா, ஒரு பெரிய ஆலோவேரா பிளான்ட் இருக்குது. அதுலேருந்து நான் சின்னது எடுத்து இந்த பாட்டில் வச்சேன். அது அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு கேக்டஸ். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் சீட்ஸ் போட்டு வளர்த்தது தான். கொஞ்சம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் என் பொண்ணு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேங்கோ ட்ரீ அவள் சீட்லேருந்து வளர்த்தா, ஒரு கடையிலேருந்து வாங்கின மேங்கோவை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதில் முளைச்ச உடனே இப்படி வச்சா நல்லா வளர்ந்துருச்சுது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா, இது எப்படி வளரப்போகுதுன்னு டெய்லியும் வந்து பார்த்துட்ருப்பா. ஸோ இதுவும், அப்புறம் நம்ம வீட்டில் நார்மலாக வாங்குகிற லெமன்லேருந்து சீட் எடுத்து இதையும் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் தான் வளர்த்துருக்கா. அதில் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு 1 or 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். 2 months இந்த க்ரோத் நல்லா வந்திருக்கு. அப்புறம் இது வந்து பேசல் பிளான்ட், அது ஒன்று. இங்கே மலபார் ஸ்பினச், அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த அவரை, பர்பிள் அவரையும் க்ரீன் கலர் அவரை, அதெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளஸ் கொஞ்சம் செல் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கேன். இங்கே 2 potted plants இருக்குது, அதில் கொஞ்சம் பூச்செடிங்கள்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய க்ரோத் இல்லை, இப்போ ஸ்ப்ரிங்ன்றனால இப்போ தான் ஒன்று ஒன்றா வச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே கீழே கூட 2 pots வந்து சீட்ஸ் போட்டிருக்கேன், அது மெதுவாக துளுத்துருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிண்டோரா, அந்த தமிழில் டிண்டோராக்கு இந்த கோவைக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கரெக்டான நேம் நான் போடுறேன்.
ஸோ அது ஒரு சின்ன ஸ்டெம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்கினது. இது ஒரு டிப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராகவும் நல்ல பிளான்ஸ் நம்ம இந்தியன் வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா நீங்கள் வெளியில் வாங்கலாம். ஏன்னா அங்கே நல்லா நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிப்ஸும் வாங்கிக்கலாம், நேராக போய் வாங்கி அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா எப்படி செடி வளர்க்குறது, என்னெல்லாம் போடுறது அப்படின்றதெல்லாம். இப்போ இங்கே ஒரு கறி லீஃப், நம்ம கருவேப்பிலை அதுவும் செடியும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ வளருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இது வந்து பெட்டியோனியான்னு சொல்லுவாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு கலர் இது. ஸோ இது ஒரு பாட்டில் வச்சுருக்கேன்னா, இது ஒரு பெரிய ஆலோவேரா, நல்லா பெருசாக வருது. இந்த ஆலோவேரா நிறைய கட் பண்ணி வச்சுருப்பேன், அடியிலலாம் கட் பண்ணியிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நான் ஃபேஸ்க்கு ஹேர் மாஸ்க்கு அது பண்ணுறதுக்கு நிறைய இதுக்கு எடுப்பேன். ஈவன் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இது வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஆறிடும். ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிளாக் ஸ்பாட், அப்புறம் ஃபேஸ் ரொம்ப ரஃபாக இருக்குது, ட்ரையாக இருக்குன்னா இது நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அரைச்சி தலையில் வச்சுட்டு அப்புறம் குளித்தா ரொம்ப முடியே நல்லா சாஃப்டான மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா வீட்லேயும் வைக்க வேண்டிய ஒரு பிளான்ட். இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை. இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற மறந்தால் கூட அது வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக தண்ணியில் இருக்கிற அந்த லீவ்ஸே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதில். ஸோ ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது. டெசர்ட்டில் வளர்கிற செடி இது. ஸோ இங்கே நல்லா வருது இங்கே டெக்சஸில். அதுக்கப்புறம் இங்கே வந்து தானாக 2 சன்ஃப்ளவர் வருது. ஸோ இந்த நான் போடவே இல்லை, அது தானாக லாஸ்ட் இயர் எங்கேருந்தோ அந்த சீடு பறந்து வந்துச்சா என்னன்னு தெரியல. பேர்ட்ஸ் கூட சில பேர் சொல்கிறாங்க பேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து அது கொத்திட்டு கொண்டு வந்து போடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது ஒன்று வாலண்டியராக வருது, 2 சன்ஃப்ளவர். இது ஒரு ஹைபிஸ்கஸ் செடி, இது நல்லா வருது. இது கூட நான் நிழலில் வச்சா இன்னும் நல்ல டார்க் கலர் ஆகுது. நல்லா வெயிலில் வைக்கிறப்போ கொஞ்சம் லைட் கலர் வருது. ஐ திங்க் நிழலில் வைக்கணும்னு நினைக்கிறேன். நிழலில் இருக்கப்போ நல்லா இருந்தது கலர். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் மாறுது. ரொம்ப வெயில் படக்கூடாதோ என்னமோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே எங்களோட லெஃப்ட் சைட் பேடியோவில் இங்கே கொஞ்சம் செடி பூச்செடியும் வச்சுருக்கேன். இது ஜெரேனியம், எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு ரெட் கலர் ஜெரேனியம். ஸோ அது நல்லா வளருது. அதில் இன்னும் கொஞ்சம் 2 எல்லோ கலர் பூச்செடி, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுவும் வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் லெட்டஸ், இது வந்து நம்ம ஒரு கீரை, அந்த சிறுகீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் வருது. இந்த பக்கம் லெட்டஸ், நம்ம சாலட்லலாம் போடுற லெட்டஸ் அதுவும் வருது. அது சீட்லேருந்து தான் வளருது. ஸோ கொஞ்சம் வளர்ந்தோடனே அதை நான் மாற்றி வைக்கணும். இது வந்து மஸ்டர்ட் செடி, இதில் அந்த காய் கூட வரும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படின்னு பார்க்கணும். இது ஆக்சுவலி ரொம்ப குட்டியாக இருந்தப்போ நான் கரிசலாங்கண்ணி செடியும் நினச்சேன். பார்த்தா அது வளர வளர சன்ஃப்ளவர் செடி மாதிரி இருக்குது. எனக்கே சிரிப்பு வருது. இது என்ன வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக காமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கே பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சன்ஃப்ளவர் செடி மாதிரியும் இருக்குது பார்க்க. அப்புறம் இங்கே ஒரு ஜெரேனியம், இங்கே ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டில் இங்கே ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்கு சாரி, இதுக்கும் பேர் மறந்துட்டேன். நான் இல்லை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இது என்ன பேருன்னு. ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக. இதுவும் நான் ஆக்சுவலி லோவஸில் வாங்கி வச்சேன். அப்புறம் நான் வந்து வாக்கிங்கெல்லாம் போகிறப்ப பார்த்தா ரோட் சைட்லேயும் இந்த செடியெல்லாம் இருக்குது. அது வைல்ட் பிளான்ட்டா இல்லை ரியல் ஃப்ளவரிங் பிளான்ட்டான்னு தெரியல. பட் அதை ரோட் சைட்லேயும் நான் பார்த்தேன்.
ஸோ இங்கே தான் வீடு, பேடியோ, பேக்யார்டு. இப்போ நம்ம இங்கே இந்த செடியெல்லாம் பார்த்தோம். இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் நாங்கள் வைக்கல. அது கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்குது, நிறையா க்ளீனிங் வேலை இருக்குது. ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, என் ஹஸ்பண்டும் பயங்கர பிஸி. ஸோ அதை அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. இங்கே வந்து இந்த கிளாடியோலிஸ்ன்னு ஒரு பல்பு, அது பல்ப்லேருந்து அந்த ஒரு செடி வரும், நல்லா பொக்கேலெல்லாம் வைப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பர்பிள், ஒயிட், அப்புறம் ப்ளூ, அந்த மிக்ஸ்ட் கலர் பூ வருவதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு வாழை மரம், இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் இங்கே சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறையா வீட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கிரேப்ஸ் செடிங்க, இதுதான் லாஸ்ட் இயர் வச்சுருந்தோம். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இந்த இது கொடி. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் நிறைய வருது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நிறைய கிரேப்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ இது நல்லா பெருசாகிட்ருக்கு. ஸோ இங்கே இதுக்கு நாங்கள் ஒரு கம்பி மாதிரி கட்டி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். அப்படியே இந்த வாலில் அப்படியே படர விடணும். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி வந்து இங்கே டெக்ஸஸில் சூப்பராக வரும். நீங்கள் ஒரு 1 or 2 ரூட்ஸ் இல்லை ஒரு செடி வச்சாலே பார்த்தீங்கன்னா கார்டனே இது பண்ணிவிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துருச்சு எக்கச்சக்கமாக. நாங்கள் ஆல்மோஸ்ட் வாரத்தில் ஒரு 3 times ஆகுது செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா வருது பொன்னாங்கண்ணி. ஸோ பொன்னாங்கண்ணிக்கு நடுவிலே இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ, இது இந்த வருஷம் தான் வச்சுருக்கோம். இது என்ன ஆப்பிள்னா கேலா ஆப்பிள் அப்படின்னு. இது இந்த வருஷம் தான் வச்சதுனால இதில் அவ்வளோ பூ விடலை. அப்படியும் 1 or 2 பூ தோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒன்றும் ஃப்ரூட் எதுவும் கொடுக்காது, எப்போவுமே ஃபஸ்ட் இயர் வந்து கொடுக்காது. அப்புறம் இங்கே இன்னொரு ஆப்பிள் வச்சுருக்கோம். இந்த ஆப்பிள் வந்து ஃபியூஜி ஆப்பிள் அப்படின்னு. ஸோ இதுவும் நல்லா வந்திருக்கு, லீவ்ஸ் எல்லாம் நல்லா விட்டு. இதுவும் நெக்ஸ்ட் இயர் தான் பொதுவாக எப்போவுமே அது ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். இன்னும் வளரணும் அது பார்த்திங்களா, ஹைட்டே பார்த்திங்கன்னா சின்ன இதுதான். இது எங்களோட பேர் ட்ரீ பக்கத்தில், அது எவ்வளோ டாலாக இருக்குது பாருங்கள். ஸோ அதில் இது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுவும் இந்த ஆப்பிள் ட்ரீயும். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அது வந்து, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இது எனக்கு கொஞ்சம் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இடையிலையும் இங்கேயும் கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இந்த கீரையும் கொஞ்சம் வருது, இந்த நம்ம ஒரு சிறுகீரை. இது இடையில பார்த்திங்கன்னா அதுவும் வருது, இது சீட்ஸ் போடாமே வருது. அதே மாதிரி இங்கே என் ஹஸ்பண்ட் தான் நடுவில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி வச்சு விடலான்னு பார்த்தா அதுவும் இந்த ஏரியா பூரா இதாக வருது, நிறைய பரவி வருது. இது எங்களோட பேர் ட்ரீ, சூப்பராக வருது இங்கே. இது வச்சு ஆல்மோஸ்ட் 8 years இருக்கும், நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ கூட நிறைய காய் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி அது நல்லா அதே லீஃபோட கலரே இருக்கனால சரியா தெரியல, பட் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ ஸோ எக்ஸைட்டட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே 2 trellis போட்டிருக்கோம். இங்கே 2 ரேஸ்டு பெட், இது பேர் தான் ரேஸ்டு பெட்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இங்கே அந்த மண்ணை ஃபில்லப் பண்ணி அதில் செடி வைக்கிறது. டைரெக்டாக கூட வைக்கலாம், ஆனால் இந்த ஊர் மண் வந்து அவ்வளோ சரியில்லை. மண் வந்து ஒரு இந்த களிமண் மாதிரி இருக்கும், அது நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பெட் மாதிரி பண்ணி இந்த மண்ணெல்லாம் மண் கூட கடையில் தான் வாங்குகிறோம். எங்களுக்கு அந்த ஹோல்சேல் ஷாப் ஒன்று இருக்குது, ஸோ அங்கே வாங்கி இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணி செடியெல்லாம் வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன். ஸோ தக்காளியெல்லாம் இப்போ தான் முளைச்சி வருது. இந்த டைமில் கொஞ்சம் நிறையாவே தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி தானே நமக்கு நிறைய வேணும், அதுவும் இல்லாமல் தக்காளியில் தான் அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் கார்டனிங் பண்ணி அதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் கண்டிப்பாக கார்டனிங் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரப்போ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த பக்கம் இங்கே வந்து நான் பூசணிக்காய், ஒயிட் பூசணிக்காய் அது போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா வருது. ஏன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு ஐ திங்க் ரேபிட் தொல்லை, இங்கே வந்து எங்களுக்கு டெக்ஸஸில் பயங்கர ரேபிட் தொல்லை. ஸோ அது வந்து கடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதாக தான் இருக்கும். இல்லாட்டி ஸ்குரில்லாக இருக்கும், தெரியல, ஏதோ ஒன்று வந்து கடிச்சு வைக்கிது. அதுக்குள்ளேயே நாங்கள் சைடில் நெட்டு போடலான்ருக்கோம், அது கூட அதான் வாங்கி வச்சுருக்கோம். டைம் இல்லை, சீக்கிரமாக பண்ணணும். இதுக்கிடையில் கொஞ்சம் தக்காளியும் போட்டிருக்கோம். இந்த ஓரெல்லாம் வந்து இந்த சின்ன வெங்காயம் அது வச்சுருக்கோம், அது நல்லா வருது. அப்புறம் இங்கே வந்து தானாக இந்த ஜீனியான்னு ஒரு செடி, ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்ல பெரிய கொஞ்சம் டாலாக வரும், பூவும் நல்ல பெரிய பூ. ஸோ அது வந்து தானாக அந்த சீட்ஸ் எல்லாம் அங்கே கொட்டி வருது. இதெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த வெஜிடபிள் இந்த ரைஸ் பெட்டுக்குள்ளே வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இந்த ஓரம் மட்டும் ஒன் ஆர் டூ பூச்செடி வச்சோன்னா பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஒன்று ரெண்டு பூச்செடி மட்டும் வைப்பேன். ஸோ இதுதான் எங்கள் ட்ரெல்லிஸ். இது நான் போன வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், நம்ம தான் அதை வளைச்சி இந்த மாதிரி ரெண்டு போஸ்ட் வச்சு வைக்கணும். ஸோ அதுக்கு ஒட்டி வந்து இந்த பீன்ஸ் செடி எதெல்லாம் கொடியாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வைப்போம். ஸோ அது வந்து அப்படியே இது மேலே ஏறி நல்லா படர்ந்து அழகாக வரும் அது. ஸோ அந்த மாதிரி இங்கே நான் வந்து பீர்க்கங்காய், இந்த ரெண்டு பீர்க்கங்காய் வளருது அதை வச்சுருக்கேன். இந்த ரெண்டு இடத்துல இந்த பாவக்காய் வச்சுருக்கேன், நான் பாவக்காய் இன்னும் வரல. ஸோ செடியாக தான் வாங்கி வைக்கணும். அதுவும் நான் ஃபேஸ்புக்கு மார்க்கெட் ப்ளேஸில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஒரு அவரை வருது, அப்புறம் இங்கே ஒரு பர்பிள் கலர் அவரை. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவரையில் பர்பிள் கலரில் வருதான்னு. நான் நல்ல ஃபாஸ்ட்டாக வருது, அது டெய்லி க்ரோத் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வச்சது அதுவே தானாக இந்த இதில் அப்படியே படர்ந்து வருது, அப்படியே கொடி சுற்றி வருது. நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் இந்த ட்ரெல்லிஸே. இந்த இடத்துல கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் தக்காளியும் வருது. தக்காளியெல்லாம் தானாக அந்த கொஞ்சம் சீடு போட்டது நினைக்கிறேன், எப்போ போட்டது அதுவும் வருது. அந்த பக்கமும் ஒரு அவரை. அந்த கார்னரில் வந்து இது வந்து இந்த ஸ்மால் பொட்டேட்டோஸ், அதுவும் இது இந்த வருஷம் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். இதுவும் பார்க்கணும் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் ட்ரெல்லிஸில் வந்து இது வந்து புடலங்காய், சாரி இது வந்து கேண்டலோ அந்த செடி. இதுவும் நான் சீட்லேருந்து தான் வளர்த்துறது, அது நல்லா வந்துட்டுருக்கு. அதுவும் இப்போ இந்த இதில் அப்படியே படர்ந்துடும். அப்புறம் அந்த கார்னரில் வந்து புடலங்காய், இங்கே மூணு வருது. ஸோ அதுவும் நல்லா வந்துடும். எல்லாத்தோட க்ரோத் இப்போ இந்த ஸ்ப்ரிங்னால இப்போ இந்த அளவு தான் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்டோர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் ஒரு
ஓரளவுக்கு க்ரோத் வரைக்கும் இன்டோர்லேயே வந்து சீட் போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் எங்கள் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணதை பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கத்திரிக்காய் அப்புறம் மிளகாய் செடியெல்லாம் அதான் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா, இந்த வருஷம் இந்தியா பிளான் இருந்துச்சு. சரி, இந்தியா போமா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஸில் இருந்தோம். அதனால தான் நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணல, இல்லாட்டி நானுமே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன். இந்த மிடில் இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். இதுவும் பார்த்திங்கன்னா பயங்க இவ்வளோ பெரிய பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இந்த பெருசு வந்து ஹார்டாக கொஞ்சம் முத்திருச்சு. இந்த சாஃப்டாக இருக்கிறதுலாம் தான் குக் பண்ணோம். நேற்று கூட நாங்கள் இது பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதேமாதிரி சூப்பில், சாலடில் அதிலலாம் சேர்க்கலாம். அப்புறம் புதினா இங்கே ரொம்ப நல்லா வருது. புதினா பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து நிறைய வருது. இங்கே ஒரு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பூவே விட்டுருச்சு. மணத்தக்காளி செடியும் சூப்பராக வருது. அது இன்னும் பறிக்கணும். அது ஒரு 2-3 செடி தான் இருக்குது. ஸோ பொரியல் பண்ணாட்டியும் இல்லை சட்னி பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும். நார்மல் புதினா சட்னி பண்ண மாதிரி தான் இதுவும் பண்ணணும். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல சன்ஃப்ளவர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் அந்த கிளாத்தில் பண்ண பாட்ஸ் அப்படி வச்சுருக்கேன். அதுலேயும் நான் மண்ணை ஃபில்லப் பண்ணி என்னோடய மிளகா செடி அந்த கத்திரிக்காய் அதெல்லாமே மாற்றணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய ஃபிக் ட்ரீ இருக்குது. இது வந்து டாலாக வராது, ஒரு மாதிரி புஷ் மாதிரி வரும். இந்த ஃபிக் ட்ரீயும் நல்லா நிறைய பழம் கொடுத்துருக்கு. போன வருஷம் இங்கே டெக்ஸஸில் பயங்கர ஸ்டோம் அடித்ததில் வந்து இது ஃபுல்லாக போயிடுச்சு. நாங்கள் நினச்சோம் இது டோட்டலாக லூஸ் பண்ணிட்டோம், இது வேறு ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா திருப்பி வந்துடுச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுலேயும் நிறைய காய் விட்டுருக்கு. இதோட காய் வந்து இதுதான் காய். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. இந்த பக்கம்லாம் இன்னும் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இங்கே வந்து ஒரு பீச் ட்ரீ, இதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பீச் ட்ரீ இருந்தது எங்களுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா அது இந்தியாவுக்கு போகிற டைமில் எப்படியோ தண்ணி இங்கே ஏதோ தண்ணி மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஊற்றுறது. இங்கே இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு டிஃபெக்ட்னு நினைக்கிறேன், சரியாக வரல. அப்புறம் அது அந்த டோட்டலாக அந்த மரமே போயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த மரத்துலேருந்து விழுந்த ஒரு சீட்லேருந்து வந்த இது இந்த மரம் தான். ஸோ அதை நாங்கள் தனியாக எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, அது ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க, அது ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் இப்போ தரையில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. இங்கேயும் கொஞ்சம் பாட்ஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கிளாடியோலஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ப்ளூபெரி புஷ் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வாங்கி வச்சோம், அதில் வெறும் பூ மட்டும் பூத்துருந்தது. ஆனால் அதில் இதுலேயும் காய் வரல. இந்த வருஷம் நல்லா காய் விட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நிறைய விட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு லெமன் ட்ரீ. இது கீழே வந்து கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பூச்செடி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வெஜிடபிளோடு வைக்கிறப்போ இந்த பாலினேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால தான் அதை வச்சுருக்கோம். இது என்னமோ சரியாக வரல, நிறைய பூத்துருந்தது. பட் எல்லாம் கொட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ரூட்டுக்கு மட்டும் நின்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும். இது கீ லைம்ன்றாங்க, சாரி, இது வந்து மேயர் லெமன் அப்படின்னு. ஸோ அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வருது அப்படின்னு. இந்த ஒரு பூச்செடியும் வாலண்டரி தான் வருது. இது என்ன பூச்செடினே தெரியல. இந்த இடத்துல ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம். எங்கள் போன வருஷம் நல்லா டாலாக நல்லா எங்கள் ரூஃபை தொடுற அளவுக்கு வந்துருந்துச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சைடில் ஒரு 3-4 கண்ணாது விட்டுருந்தது. ஸோ அதெல்லாம் பிரித்து வேறு இடத்துல என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு. இப்போ இங்கே ஒன்றும் இதுக்கு பின்னாடி இன்னொன்று ரெண்டாக இருக்குது. இதே கூட நம்ம செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங்கில் இதுதான் ஒரு இது, இந்த க்ரோத் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு மாதம் கழித்து நான் அடுத்த வீடியோ போட்டேன்னா அதில் பயங்கர டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதாங்க என்னோடய ஃபுல் கார்டன் வியூ. இது இன்னும் நிறைய க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. நிறையா இந்த வீட்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்டிலைசர் அதெல்லாம் போடணும். நிறைய வேலை இருக்குது. இந்த கார்டனிங் மட்டும் இது வந்து இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இவ்வளோ பண்ணி முடிச்சிட்டா அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றணும். நிறையா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்து நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கும். நம்ம போட்டுட்டு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன தானும்னு விட்டுட்டோன்னா அப்புறம் சரியாக வராது. அதனால் நல்லா டேக் கேர் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக இதோட அப்டேட் நான் அடுத்த டைம் ஒரு 2 weeks கழித்து நான் போடுறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அந்த டிஃப்ரென்ஸை. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.